அனைவருக்கும் வணக்கம். இது சிவகிருஷ்ணா டு 90ஸ் கிட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு மை சேனல். ஒன்றும் அங்கே ஒரு சின்ன இன்சிடெண்ட் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். இட்ஸ் ரிலேட்டட் டு த ஓவர் ப்ரைசிங் அண்ட் த இன்ஜஸ்டிஸ் டன் பை ஆல் த ஃபுட் ஆப்ரேட்டர்ஸ், ஃபுட் டெலிவரி ஆப்ரேட்டர்ஸ் லைக் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, எக்ஸெட்ரா. நான் வந்து இன்றைக்கி வெனஸ்டே வந்து நார்மலாக வீட்டில் நான்வெஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்து சம் நான்வெஜ் ஐட்டம் வாஸ் பீங் குக் டுடே. நான் வந்து சரி அது கூட நம்ம ஏதாவது பிரியாணி ஏதாவது சொல்லலாம், ஏன்னா வீட்டில் வந்து டோட்டலாக ஐ மீன் எல்லாம் பண்ண முடியல ரைஸ் எல்லாம். ஸோ வந்து ஒரு பிரியாணி மரம்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு சைடு பண்ணிவிட்டு சாப்பிடலான்னு நினச்சேன். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது என்னது? கண்டிப்பாக ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஆப்ஸ் தான். ஏன்னா நம்மளால் வந்து வெளியே போக முடியாது கர்ஃப்யூவால். அண்ட் தட்டு ஒருவேளை போனாலும் நமக்கு பார்சல் உடனே கிடைக்காது, பிகாஸ் அங்கே ஃபுல்லாக வந்து இவங்களே இருப்பாங்க. இந்த ஸ்விக்கி பீப்புள் அண்ட் அதர் ஜொமேட்டோ இவங்க தான் இருப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்க தான் கொடுப்பாங்க ஹோட்டல்ஸ், பிகாஸ் அவங்க வந்து 10 இடத்துக்கு போகணும். ஸோ அவங்க வந்து வெயிட்டிங்கில் இருக்க மாட்டாங்க. ஸோ தேல் பி அசிஸ்டட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேல் பி சென்ட் ஃபர்ஸ்ட். ஸோ அதால் யோசித்து நான் வந்து எதுக்கு அங்கே போகணுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஜென்ரலாக வந்து ஸ்விக்கி ஆப் டவுன்லோட் பண்ணி நான் வந்து ஆர்டர் பண்ண ஃபுட்டு ஒரு சிம்பிள் ஒரு மட்டன் பிரியாணி சொல்லலாம், எப்பவுமே நம்ம சிக்கன் சாப்பிட்றோம் ஒரு மட்டன் சொல்லலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணால் இந்த ப்ரைஸிங்கில் பார்த்தீங்கன்னா ராம்பூர் ஸ்டார் பிரியாணியில் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். 320 ருபீஸ் இருந்தது மட்டன் பிரியாணி. ஸோ இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து ஒருவேளை ஒரிஜினல் ப்ரைஸிங்காக இருக்குமோ, நார்மலாக மட்டன் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும், சிக்கன் வந்து ஒரு 200 to 1 அதோட கம்மியாக இருக்கும், பட் மட்டன் நார்மலாக காஸ்ட்லி தான் சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அண்ட் அந்த செக் அவுட் டைமில் பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் ஒரு 40 ருபீஸ் கிட்ட போட்டாங்க. ஏதோ டிஸ்டன்ஸ் ஃபேராக ஒரு 2 kilometers 3 kilometers இருந்தாலும் டிஸ்டன்ஸ் ஃபேர்னு சொல்லிட்டு போட்டாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் டேக்ஸ் என்ன போட்டாங்க, அது 20 ரூபா போட்டாங்க. டோட்டலி 381 ரூபா வந்துச்சு பில்லு ஒரே ஒரு பாக்ஸ் ஆஃப் மட்டன் பிரியாணிக்கு. வந்தது சாப்பிட்டேன். ஸோ அது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லி அதை பற்றி நான் பேச போகிறது இல்லை, பிகாஸ் ஐ எம் நாட் அ ஃபுட் ரிவ்யூவர். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டேன், என்னடா, ஏன்னா அவன் ஸ்விக்கியில் வந்து நார்மலாக வந்து ஆர்டர் பண்ணுவான், நான் வந்து ரொம்ப கம்மி தான் ஆர்டர் பண்ணுறது, நான் வீட் ஃபுட் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன், அன்லெஸ் இந்த டைம் ஆஃப் டைம் லைக் திஸ் ரொம்ப ரேர் ஆர்டர் பண்ணுவேன், நான் வந்து ஆப் இப்போ தான் டவுன்லோட் பண்ணிட்டேன்னா பார்த்துக்கோங்க. அவனை கேட்டால் அவன் சொல்கிறான், உங்கள் விஷயம் தெரியாதா, ஹோட்டல்ஸில் வந்து ஒரு ப்ரைஸ் இருக்கும், ஸ்விக்கியில் ஒரு ப்ரைஸ் இருக்கும்னா. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. நான் வந்து உடனே வந்து ஒன்று அந்த சேம் ஹோட்டல் மெனு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அந்த மட்டன் பிரியாணி வந்து 240 ருபீஸ் ஹோட்டல் மெனு கார்டில், ஆனால் எனக்கு வித்த ப்ரைஸ் வந்து 320. இட் வாஸ் த டிஃப்ரென்ஸ் வாஸ் அரவுண்ட் 80 ருபீஸ் ஆஃப் த ஃபேர் ப்ரைஸ். எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு செகண்ட், என்னடா ஒரு சரி இவங்க ஒரு ஆன்லைனில் விற்கிறாங்க நமக்கு வீட்டு வரைக்கும் ஒன்று கொடுக்குறாங்க, சரி என்ன தான் அவங்க வந்து ஒரு கோல்மால் பண்ணி ஏதாவது ஒரு ஃப்ராட் பண்ணாலும் ஒரு 10-20 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கலாம், மேபி இட்ஸ் அரௌண்ட் 250-260 அண்ட் ப்ளஸ் டெலிவரி சார்ஜஸ். ஆனால் 80 ருபீஸுங்க, 80-80 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு காமன் மேனால், ஐ மீன் நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள், ஒரு பிரியாணி வந்து நம்ம ஒரு ட்ரீம் மாதிரி எப்போயாவது ஒரு வாங்கி சாப்பிட்லான்னு நினைப்போம். ஆனால் இந்த ஹை ரேட்டில் விற்றா நம்ம எங்கே போகணும் சொல்லுங்கள். அண்ட் இப்போ வந்து எல்லாமே விலை அதிகமாக இருக்குங்க, இப்போ வந்து எதுவுமே சீப்பாக கிடைக்கிறது இல்லை. அந்த டூ இவங்க பண்ணுற கொள்ளையடிக்கிறதுல இட்ஸ் பீன் அன்பேரபிள் அண்ட் இட்ஸ் வெரி அன்எத்திக்கல்னு சொல்கிறேன். நான் ரொம்ப இங்கிலீஷில் சொல்கிறேன், ரொம்ப எனக்கு ரொம்ப மன உறுத்தலாக இருக்குது. சரி இதை பற்றி ரீசர்ச் பண்ணி பார்த்தா January 2020 வந்து இந்த ஸ்விக்கி இந்த சேர்மன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறார், எஸ் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம், நாங்கள் அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுறோம், இது வந்து எங்கள் தப்பு கிடையாது, ரெஸ்டாரண்ட் காரங்க தான் வந்து இந்த ரேட்டெல்லாம் டிசைட் பண்ணுவான், எங்களுக்கு இதில் கை கிடையாது, எங்களுக்கு புங்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஐ மீன் இவங்க சொல்கிறது என்னன்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மெனு ரேட்ஸை வந்து டிசைட் பண்ணுறது வந்து அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி உங்கள் ஸ்விக்கியில் வந்து 320 வந்து போடுங்கன்னு சொன்னால் தான் நாங்கள் போடுவோம்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க, அவங்க சைடு தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் டேக்ஸு, டெலிவரி சார்ஜு, சர்ச்சார்ஜு, அவங்க டிமாண்ட்லேருந்து அது ஒரு சர்ஜ், எஸ்யூஆர்ஜி, சர்ச் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து இந்த ரேட்டில் போடுறானுங்க.
240 381 இருக்கு அரௌண்ட் 141 ரூபீஸ் கொள்ள அடிச்சாங்க ஒரே ஒரு ஆர்டர்ல ஸோ இது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஒரு பக்கெட் பிரியாணி ஹசஸ் ஹைதராபாத்தில் 2300 சில்லற உள்ள விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது நார்மலாக அங்கே சாப்பிட்டா இட்ஸ் அரௌண்ட் 1600 ஆர் 1500 ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் ரேட் பட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் இதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த ஃபுட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு ரெகுலேட்டரி மாதிரி இஷ்யூ பண்ணி இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும் ஏன்னா ஒரு பிரியாணி சாப்பிட கூட நம்மளால் இந்தளவுக்கு ஒரு ஹெவி காஸ்ட்டை பே பண்ணுமா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் சுச்சுவேஷனில் இன்னும் நமக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது இவங்க இன்னும் கேஷ் பண்ணிக்கிறாங்க ஸோ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் அத்தாரிட்டி ஷுட் பி ஃபார்ம் அண்ட் ஷுட் பி ஹைலி தீஸ் இந்த மாதிரி இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு இஷ்யூ மாதிரி ஒரு சர்க்குலர் மாதிரி இஷ்யூ பண்ணி அண்ட் தட்டும் இந்த அவங்க சொல்கிற மாதிரி இந்த ரெஸ்டரன்ஸ் தான் அதில் வந்து கல்பிரிச்சுன்னா அவங்களுக்கும் ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணி இந்த ரேட்ஸ் எல்லாம் குறைக்கணும் ஆன்லைன் ரேட் இருந்தாருன்னா அங்கே சாப்பிட்டாருன்னா மேபி 10 or 20 ரூபீஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணலாம் ஆனால் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அண்ட் இப்போ வந்து ஃபுட் வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்குது எல்லாருக்கும் வந்து அவைலபிள் பண்ண முடியல பிகாஸ் லாக்டவுனால் ஸோ ஹைலி ரிக்வெஸ்ட் இந்த ரேட்ஸ் எல்லாம் குறைக்கணும் அண்ட் எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கணும் இந்த ஃபுட்னு சொல்லிட்டு ஸோ தேங்க்யூ கேஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கைண்ட்லி போஸ்ட் இந்த காமெண்ட்ஸ் ஹவ் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ அண்ட் இது வந்து என்னோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது டாபிக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் நான் அதை படிப்பேன் கண்டிப்பாக அதை பண்ணி ஒரு வீடியோ பண்ணுவேன் அண்ட் தேங்க்யூ அண்ட் திஸ் இஸ் சிவகிருஷ்ணா சைனிங் ஆஃப் அண்ட் ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே சேஃப் சி யூ ஆல் டேக் கேர்